தில்லி மயூர் விஹாரில் கட்டப்பட்டுள்ள தமிழ் கல்விக் கழகத்தின் எட்டாவது பள்ளி கட்டிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். தில்லி மயூர் விஹாரில் கட்டப்பட்டுள்ள டிடிஇஏவின் எட்டாவது பள்ளி கட்டிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். தில்லி தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பில் இந்த பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஏழு பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் எட்டாவது பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பள்ளியில் அம்மா பிளாக் என்று பெயரிடப்பட்டுள்ள கட்டிடத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2018 அக்டோபர் மாதம் அடிக்கல் நாட்டினார். தற்போது இந்த கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதால் புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க், தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தலைநகர் தில்லியில் 97 ஆண்டுகளாக கல்வி பணியாற்றி வருகிறது தில்லி தமிழ் கல்விக் கழகம். இதன் கீழ் ஏழு பள்ளிகள், ஏறத்தாழ 7000 மாணவர்கள் என 350 அர்ப்பணிப்புமிக்க ஆசிரியர்களையும் கொண்டு தன்னிகர் இல்லாத கல்வி சேவையை புரிந்து வருகிறது. 2 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள இப்புதிய 5 மாடி பள்ளி கட்டிடம் தேக்கு மரத்தினால் ஆன 3 நுழைவாயில்களையும் ஒரு கீழ்த்தளத்தையும் கொண்டிருக்கிறது. வகுப்பறைகள், பெரிய நூலகம், ஆய்வு கூடங்கள் என 37 அறைகளை கொண்டதாக அமைந்துள்ளது. தீயணைப்பு வசதிகள், ஜெனரேட்டர்கள், நிலத்தடி நீர் சேமிக்கும் தொட்டி, மழைநீர் சேமிப்பு, சூரிய ஒளியில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் அமைப்பு என பல்வேறு வசதிகளை கொண்டு திகழ்கிறது இந்த 8வது பள்ளி. இந்த பள்ளி கட்டிடத்திற்கான மொத்த செலவான 14 கோடியில் 5 கோடி ரூபாயை தமிழக அரசு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. தில்லியில் மொழி சிறுபான்மையினருக்கு உரிய கல்வி நிறுவனங்களில் தில்லி தமிழ் கல்விக் கழகம் ஒரு முக்கியமான கல்வி நிறுவனமாகும்.